ஹலோ மக்களே, இன்னைக்கு நமக்கு வந்த ஒரு மூணு ட்ரீம் கேக் ஆர்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்டர் கொடுத்தவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸாக ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு 1 மந்த் நியர்லி இருக்கும். அந்த ஆஃபர் வந்து பார்த்துட்டு ஆஃபர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால வேறு வழி இல்லாமல் அதே ஆஃபர் ப்ரைஸ்க்கு வந்து பண்ணியிருக்கோம். மூணு டின்னுலையுமே வந்து நம்ம கேக் பேஸை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து 5 in 1 டார்ட்டே ட்ரீம் கேக்கில் 6 in 1. ஏன் அப்படின்னு சொன்னால், க்ரீம் வந்து 2 ஃப்ளேவர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கேக் பேஸ் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணுறோம். மூணு ஸ்பான்ஸ்லேயுமே வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒயிட் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எவ்ரி லேயர் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 5 மினிட்ஸ் அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு லேயரோட இன்னொரு லேயர் ஸ்டிக் ஆகாமல் அழகாக வரும். இதில் இவ்வளோ வேலை இருக்கிறதுனால தாங்க ட்ரீம் கேக் எப்பயுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டின் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். இது வந்து நம்ம பட்ஜெட்டாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நார்மல் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரீம் கேக் டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காஸ்ட்னால டேஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. இதை வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால வந்து நம்ம இந்த மாதிரி பட்ஜெட்டடாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். நிறைய ஹோம் பேக்கர்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் பட்ஜெட் ட்ரீம் கேக்கை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அடுத்ததாக வந்து 4th லேயராக வந்து நம்ம சாக்லேட் ஃப்ளேவர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறோம். அப்புறம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுக்கிறோம் திரும்பவும். இப்போ அப்ளை பண்ணுறது வந்து சாக்லேட் மூஸ். இந்த லேயர் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக, இந்த லேயர் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே எல்லாருக்குமே ஃபேவரட்டான அந்த பிரேக் பண்ணுற அந்த சாக்லேட்டை தான் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இது வந்து சாக்லேட் மூஸ் தான். இதுவுமே சாக்லேட் மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணும்போது தான் அழகாக வந்து பிரேக் பண்ண வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது பிகினர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன். பேக்கிங்கில் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன், இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட்டை வந்து ஸ்பூனால் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈவனான ஒரு ஃபீல் பிளெயின் சர்ஃபேஸாக கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பூனோட ஒட்டிகிட்டே வரும். ரொம்ப சிம்பிளாக இந்த சாக்லேட்டை ஊற்றி அப்படியே ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஈவனாக அதுவே ஸ்ப்ரெட் ஆகிக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளாசி எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஈவனாக பிளெயின் சர்ஃபேஸாக ஸ்ப்ரெட் ஆகும்போது கிளாசி எஃபெக்டும் அதில் இருக்கும். இதுக்கு மேலே வந்து கொக்கோ பவுடர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் ட்ரிசல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்பூனில் பண்ண அந்த இடம் எப்படி பாருங்கள், ஈவனாக இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. ஏன் அதை ஸ்பூனில் பண்ணேன்னு சொன்னால் கீழே இருக்க லேயர் சாக்லேட் வந்து கொஞ்சம் ஹைட் இருக்க மாதிரி, மேலேயும் கீழேயுமா கொஞ்சம் பம்பான மாதிரி இருந்துச்சு, அதனால் அது அப்படி இருக்குது. அதனால் லேஸாக வந்து ஸ்பூனில் பண்ணேன். ஆஃபர்ஸ் கொடுக்கும்போது ஆஃபர்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் எல்லா திங்ஸும் வாங்கி வச்சுட்டு ஓகே எல்லாருக்குமே பண்ணும்போது அதை வந்து கொஞ்சம் பட்ஜெட்டாக நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் நாங்கள் அதுக்கான ரெடி பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் சொல்வோம். தனியாக ஒரு நாள் சொன்னால் எப்பயும் போல் ரேட்டு தான் கிடைக்கும். இதில் இத்தனை ஐட்டம்ஸும் தனித்தனியாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணது. கேக் பேஸ் தனியாக ரெடி பண்ணும், அது மட்டும் இல்லாமல் க்ரீம் தனியாக பீட் பண்ணி எடுத்தாச்சு, 2 ஃப்ளேவர் ரெடி பண்ணும், சாக்லேட் மூஸ் ரெடி பண்ணும், சாக்லேட் ரெடி பண்ணும். இது பெரிய வேலைலாம் இல்லை, பட் எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணியிருக்கு. அதனால் மொத்தமாக கொடுத்தா வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆஃபர் ப்ரைஸில் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.